ஹாய் கைஸ், ஐபிஎலோட ஃபஸ்ட் எலிமினேட்டர் மேட்ச் ஆர்சிபி ஆர்ஆர் ஆட போகிறாங்க. ஸோ இந்த மேட்ச்க்கான கம்ப்ளீட் அனாலிசிஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹெட் டு ஹெட் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெண்டு டீமும் 31 முறை ஆடிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஆர்சிபி வந்து 15 முறை வின் பண்ணியிருக்காங்க, ஆர்ஆர் வந்து 13 முறை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு ஈக்குவல் காம்படிஷன் இருந்திருக்கு இந்த ரெண்டு டீமுக்கும் பொறுத்த வரைக்கும். பட் மொமெண்டம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆர்ஆர் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் பக்கம்தான் இருக்குது. கம்ப்ளீட்டாக வரிசையாக 6 மேட்ச் கண்டினியூஸாக வின் பண்ணிட்டு வர்றாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஆப்போசிட்டாக இருந்திருக்கு. ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக நிறைய லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அட்வான்டேஜ் ஆர்சிபி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் ஒரு சில ஃபேக்டர்ஸ் இருக்குது, அதையும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் கொடுக்குற டீமு ஒரு டாஸ் போகிறதுக்கு பிளேயிங் லெவனுக்கு வர முன்னாடி கொடுக்கக்கூடிய டீமு, லைவ் பிச் ரிப்போர்ட்டு இதெல்லாம் பார்த்துட்டு ஃபைனல் டீமு நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருவோம். நான் எந்த டீமை போட்டு விளையாடணும் அந்த டீமை கொடுத்துருவேன். அண்ட் அதுக்கு ஒன்று ரெண்டு ஆப்ஷன்ஸும் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன், அதை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் லிங்க்கு, இந்த லிங்க் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க். இந்த லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். இல்லை அட் விகே டீம்ஸ் அப்படின்னு சொல்லி அடிச்சு நீங்கள் டெலிகிராம் சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் காட்டும், நீங்கள் அதன் மூலியமாகவும் ஜாயின் பண்ணி. அண்ட் குபேரா ஃபேண்டசி ஆப்பு இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணலனா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆப். இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் வெறும் ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணி அந்த பிளேயர்ஸ் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் வின் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பிளேயர், உங்கள் ஆப்போனண்ட் ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் யார் அதிக பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர். 11 பிளேயர் எடுக்கிறதுக்கு எனக்கு பெருசாக டைம் இல்லை, அதனால் பெருசாக அந்த கான்செப்ட் எனக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இது டவுன்லோட் பண்ணுறக்கான லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ரெஃபர் கோடும் கொடுக்குறேன். அந்த ரெஃபர் கோடை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு போனஸ் மாதிரி ஆஃபர்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். இந்த மேட்ச் வந்து அகமதாபாத்தில் நடக்க போகுது. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் ஏர்லியாக போடுறேன். இப்போ நாளைக்கு நைட்டு தான் மேட்ச்சு, நான் இன்றைக்கி கொஞ்சம் ஏர்லியாக இன்றைக்கி ஈவினிங்கே இந்த வீடியோ வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கான நம்பர்ஸ் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸ் வச்சு நான் கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த வகையில் பார்க்கும்பொழுது பிச்சு ஓரளவுக்கு டீசன்ட் பேட்டிங் விக்கெட்டாக தான் இருந்திருக்கு. ஓரளவுக்கு நல்ல பெரிய லெவலில் ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு அந்த அளவுக்குலாம் வந்து பெரிய லெவலில் ஹெல்ப் இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். நியூ பாலில் ஒரு ஏர்லியாக ஒரு 2-3 ஓவர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் எதிர்பார்க்கலாம், அதுக்கப்புறம் பெருசாக வந்து எந்தவித ஹெல்ப்பும் இருக்காது. ஸ்லோவர் பால்ஸ், ஃபேஸ் வேரியேஷன்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸுக்கு நிறையா இங்கே ஹெல்ப் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஹை ஸ்கோரிங் மேட்ச்சு பாசிபிளி இங்கே நிறைய நடந்திருக்கு. பட் இங்கே ஓவராலாக இப்போ ரீசெண்டாக மழையெல்லாம் பேஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால 200 அப்படிங்கிறது ஒரு 170-180 அந்த ரேஞ்சில் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இங்கே கடைசியாக நடந்த 3 மேட்ச்க்கான ஸ்கோர் கார்டு பார்க்குறீங்க. ஸோ நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி இப்போ ப்ளே ஆஃப் குவாலிஃபயர் 1 மேட்ச்க்கு வந்து இன்றைக்கி நடக்கும். ஸோ அதுக்கான நம்பர்ஸ் மட்டும் இல்லை, நான் கொஞ்சம் ஏர்லியாக வீடியோ ரெடி பண்ணுறதுனால. ஸோ ரிமைனிங் நம்பர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க, 2 மேட்ச் ஹை ஸ்கோரிங் மேட்ச்சாக இருந்திருக்கு. ஸோ இந்தளவுக்கு ஹை ஸ்கோரிங் மேட்ச்சாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 70% இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ரிமைனிங் 30% வந்து பிச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஃப்ரெஷ் பிச்சஸ் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏர்லி விக்கெட் எதிர்பார்க்கலாம். அப்படி வந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஹை ஸ்கோரிங் மேட்ச் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக தெரியும். ஆர்சிபியோட ப்ராபபிள் பிளேயிங்களோட பொறுத்த வரைக்கும் எந்த மாற்றமும் இருக்காது. இந்த லெவனை வச்சு தான் அவங்க கண்டினியூஸாக 6 மேட்ச் வின் பண்ணி வந்திருக்காங்க, அதனால் எந்த மாற்றமும் இருக்காது. பேட்டிங் ஆர்டரில் மட்டும் ஒரு மாற்றம் பண்ணியிருந்தாங்க போன மேட்ச், ஓரளவுக்கு நல்ல ஸ்டார்ட் எடுத்தாங்க ஃபேப்பும் விராட் கோலியும் போன மேட்ச்சு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாகவே ரஜத் பட்டிதாரை மேலே ப்ரொமோட் பண்ணி அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் கேமரூன் கிரீனு, ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் மேலே வந்தாங்க. கிளென் மேக்ஸ்வெல் ரொம்ப கீழே வந்திருந்தார், தினேஷ் கார்த்திகெல்லாம் கீழே தான் பேட்டிங் ஆட வந்திருந்தார். ஸோ ஏர்லி விக்கெட் போணுச்சு அப்படின்னா கொஞ்சம் கிளென் மேக்ஸ்வெல் வருவாரா, ஏன்னா வில் ஜாக்ஸ் ஆடின பொசிஷனு, வில் ஜாக்ஸ் ரெகுலராக ஒன் டவுனில் ஆடிட்டு இருந்தார். ஸோ அந்த இதை மாற்றுறாங்களா அப்படிங்கிறத மட்டும் பார்க்கணும். மற்றபடி வேறு எந்த பிளேயிங் லெவலில் எந்த வித மாற்றமும் இருக்காது. இம்பேக்ட் பிளேயர் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்கன்னா எஸ்தயால் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸ்வப்னில் சிங் வந்து இம்பேக்ட் பிளேயர் லிஸ்ட்டில் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸ்மால் லீக்கில் எடுக்க வேண்டிய பிளேயர் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும், விராட் கோலி கட்டாயம் எடுத்துக்கோங்க. ரஜத் பட்டிதார் நல்லா கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு, அவரையும் கண்டிப்பாக டீமில் எடுத்துக்கோங்க. பவுலிங் சைட் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரு மாதிரி 50-50 சான்ஸ் தான். ஸோ ரெண்டு பிளேயர் மோஸ்ட்லி உங்கள் டீமில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரிமைனிங் பிளேயர்ஸ் இதர் ஹிட்டாகவும் வாய்ப்பு இருக்குது, ஃப்ளாப் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பட்லர் இல்லை, அது ஒரு பெரிய பிரச்சனை. டாம் காலர் கேட்மோர் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் தான் ஓப்பன் பண்ணுறாரு. அண்ட் பேட்டிங் ஆடுறதும் ஓரளவுக்கு கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்காங்க. சஞ்சு சாம்சன், ரியான் பராக் ஓரளவுக்கு நல்லா ஆடுறாங்க. பட் ஓப்பனர்ஸ் குறிப்பாக எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலோட ஃபார்ம் தான் அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளமாக இருந்திருக்கு இந்த சீசன் ஃபுல்லாகவே.
இவங்களுடைய பேட்டிங் ஆர்டர்லையும் ஒரு மாற்றம் இருக்கும். அதாவது ஏர்லியாக அந்த 4 விக்கெட் கொஞ்சம் ஒரு 10-12 ஓவருக்குள்ள போயிடுச்சு அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே அஸ்வினை ப்ரமோட் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் அந்த ஒரு 3-4 ஓவர் பார்த்து ஆடணும் அப்படிங்கிற மாதிரி. இல்லை நல்ல ஸ்டார்ட் கிடச்சிருச்சு அப்படின்னா துருவ் ஜுரல், ரோமன் பவல் மாதிரி பிளேயர்ஸு மேலே வந்துடுறாங்க. அஸ்வின் வழக்கம் போல் அவருடைய கீழே பேட்டிங் பொசிஷன் வருவார். ஸோ இது மட்டும் கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா நீங்கள் கிராண்ட் லீக் போடுறவங்க நிறைய பேர் வந்து மேட்சை ப்ரிடிக்ட் பண்ணி போடுவீங்க, இந்த மாதிரி நடந்தால் இந்த மாதிரி பிளேயர்ஸ் ஆட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில் அஸ்வினை வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஏர்லியாக விக்கெட் போகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டீம் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அஸ்வினுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. பவுலிங் சைடை பொறுத்த வரைக்கும் எந்த மாற்றமும் இருக்காது. நேண்ட்ரே பர்கர் ஆடுவார். இடையில் ஒரு கொஞ்சம் ஒரு சில மேட்ச் மிஸ் பண்ணார், பட் இந்த மேட்ச் வந்து கட்டாயம் ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸில் நம்ம வந்து ஸ்மால் லீகில் கட்டாயம் எடுக்க வேண்டிய பிளேயர் அப்படின்னு பார்க்கும் பொழுது சஞ்சீவ் சாம்சன், ரயான் பராக். பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் சகேல வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ட்ரெண்ட் போல்ட்டு பிக் மேட்ச்சில் எப்போயுமே பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஸோ அது வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம், குறிப்பாக நாக் அவுட்ஸ் கேம்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். மேட்சப்ஸும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இவங்க 4 பேரும் மோஸ்ட்லி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள் டீமில் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படின்னா சந்தீப் சர்மாவையும் உங்கள் டீமில் கட்டாயம் எடுத்துக்கோங்க. ஸ்லாக் ஓவர்ஸில் நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு இந்த சீசன்லேயே. இந்த மேட்சுக்கான கிராண்ட் லீக் பிக் அப்படின்னு பார்க்கும்பொழுது டாம் கேலர் கேட்மோர் அவரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐபிஎல் அவருக்கு ரொம்ப புதுசு, பட் T20 லீகோ T10 ஃபார்மேட்டோ அவருக்கு பெருசாக புதுசு கிடையாது. நிறைய T20 லீக்ஸு, நிறைய வந்து T10 லீக் இதெல்லாம் நிறைய ஆடிருக்காரு. ஒரு அதிரடியான பேட்டர்ஸ், ஓரளவுக்கு டெக்னிக்கும் ஒரு மாதிரி ஸ்ட்ராங் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவேன். பெரிய ஷார்ட்ஸும் ஆட முடியும். போன மேட்ச்சு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணார். கவுகாத்தி பிச் ஸ்லைட்லி கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்தது, பெரிய அளவில் பேட்டிங் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. பட் இந்த பிச்சு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ இவர் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் அகெயின் பெரிய அளவில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னாலும் நிறைய ஸ்கோர் பண்ணுறதுக்கு இவருக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ அதனால் இவரை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவது நேண்ட்ரே பர்கர், எக்ஸ்ட்ரா ஃபேஸ் இருக்குது அவர்கிட்ட, லெஃப்ட் ஆர்ம் சீமர். ஓரளவுக்கு நியூ பாலில் அந்த சீம் மூமெண்ட் இருக்கும் அவருக்கு. ஸோ இனிஷியலாக கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணலாம் இந்த மேட்ச்சு. இப்போ நம்ம பார்க்கும்பொழுது மிச்சல் ஸ்டாக்குக்கு நியூ பாலில் ஓரளவுக்கு ஹெல்ப் கிடச்சி நம்ம பார்த்தோம். ஸோ அதே போல் இவருக்கும் வந்து அசிஸ்ட் கிடச்சிது அப்படின்னா இவரும் போல்ட்டும் கூட, போல்ட்டுக்கு ஃபேஸ் கொஞ்சம் கம்மி, பட் இவர் ஓரளவுக்கு 140-145 கிளிக் பண்ணுவார். ஸோ அது கொஞ்சம் ட்ரபிள் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கிராண்ட் லீக் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ், ரெண்டு டீமோட 2 டவுன் பேட்ஸ்மேனை வந்து நான் பிக் பண்ணியிருக்கேன். நிறைய மேட்ச் வந்து இங்கே அகமதாபாத்தில் நிறைய மேட்ச் வந்து ஓரளவுக்கு பிச்சஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்து பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி பிச்சில் தான் நிறைய ஆடிருக்கார் ரயான் பராக். ஒரு சவாய் மான்சிங் ஸ்டேடியமில் நம்ம பார்த்தோம், மும்பை வான்கடே ஸ்டேடியம் ஒரு மேட்ச் வந்து ஸ்லோவாக இருந்துச்சு, அதில் ஒரு நல்ல இன்னிங்ஸ் பார்த்தோம். ஸோ ஸ்லோ பிச்சஸில் பால் கொஞ்சம் ஸ்லோவாக நின்று வர்ற பிச்சஸில் இவர் இவருக்கு ஒரு மாதிரி ஐடியல் கண்டிஷனாக இருந்திருக்கு, நிறைய ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பிச்சும் அவருக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு தோணுது. அதே போல் ரஜத் பட்டிதார் ஸ்பின்னர்ஸை டேக் ஆன் பண்ணுறாரு பயங்கரமாக, அதை நம்ம பார்க்குறோம் நிறைய. ப்ளஸ் வந்து சின்னசாமி ஸ்டேடியமில் பேக் டு பேக் ஒரு 2 மேட்ச் நல்ல இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. அதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்னசாமி ஸ்டேடியமில் நடந்த மேட்ச் ஃபுல்லாக ஃப்ளாப் ஆகிருப்பார். பட் எல்லா கிரவுண்டு வெளியில் நடந்த எல்லா கிரவுண்ட்லேயும் கண்டினியூஸாக 50 அடிச்சிருப்பார். இந்த பிச்சிலையுமே போன மேட்ச் சாரி குஜராத்தோட ஒரு மேட்ச் ஆடினாங்க, அதில் அவருக்கு வந்து பேட்டிங் கிடைக்கல, அதுலேயும் கிடச்சிருந்துச்சின்னா அதில் எப்படி ஆடுறாரு அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கலாம். ஸோ ரெண்டு பேருமே இன்ஃபார்ம் பேட்டர்ஸ், நல்லா ஆடிட்டுருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குறிப்பாக ஏர்லி விக்கெட் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இவங்கள நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக நிறைய ட்ரை பண்ணலாம். மேட்சப்ஸ் பார்த்துடலாம். ஸோ வழக்கம் போல் மேட்சப்ஸ் எனக்கு பெருசாக அதில் உடன்பாடு இல்லைன்னா மேட்சப்ஸ் அப்படிங்கிறது பல காலகட்டத்தில் விளையாண்டுருப்பாங்க, பட் வந்து அவங்களுடைய கரண்ட் ஃபார்ம் அப்படிங்கிறதும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ நம்பர்ஸ் நீங்கள் நிறைய எதிர்பார்த்து அது வழியாக நீங்கள் மேட்சப்பை வந்து ஒர்க் பண்ணி டீம் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். விராட் கோலி அகைன்ஸ்ட் சந்தீப் சர்மா, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நிறைய முறை அவுட் பண்ணியிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெரிய அளவில் இல்லை, 67 பாலில் 87 ரன், 7 முறை அவுட் பண்ணியிருக்காரு. ட்ரெண்ட் போல்டுக்கு அகேன்ஸ்டாகவும் பார்த்தீங்கன்னா 7 முறை அவுட் ஆகியிருக்காரு விராட் கோலி அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஃபேஃப்டோ ப்ளஸ்ஸி செகலுக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா 76 பாலில் வெறும் 69 ரன், 4 முறை அவுட் ஆகியிருக்காரு. ஸோ கொஞ்சம் செகல ஏர்லியாக எடுத்துகிட்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அண்ட் ட்ரெண்ட் போல்டுக்கு அகேன்ஸ்டாகவும் பார்த்தீங்கன்னா 6 முறை அவுட் ஆகியிருக்காரு, 380 பாலில் 372 ரன். ஸோ ரெண்டு பிளேயர்ஸுமே ட்ரெண்ட் போல்டுக்கு அகேன்ஸ்டாக அவுட் ஆகியிருக்காங்க.
ஆனால் இந்த சீசன் ட்ரெண்ட் போல்டோட ஃபார்ம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நியூ பாலில் அவ்வளோவா விக்கெட்ஸ் பெருசாக எடுக்கிறது இல்லை, அதை நம்ம ரெகுலராக பார்க்குறோம். பட் வந்து இந்த மேட்ச் ஸ்டார்க் ஓரளவுக்கு ஃபார்முக்கு வந்த மாதிரி ட்ரெண்ட் போல்ட் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ அதையும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ரஜத் பட்டிதாரை பொறுத்த வரைக்கும் வழக்கமாக ஸ்பின்னர்ஸை பயங்கரமாக அடிப்பார், பட் அஸ்வினுக்கு அகேன்ஸ்டாக அவருடைய நம்பர்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி மேட்சப்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். 76 பால் 69 ரன் 4 முறை அவுட் ஆகிருக்காரு. அண்ட் அஸ்வினும் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 3-4 மேட்சாக ரெகுலராக விக்கெட் பிக் பண்ணுறாரு, விக்கெட் எடுக்கிறாரு. இனிஷியல் ஸ்டேஜில் பெருசாக விக்கெட் எடுக்கல, கிட்டத்தட்ட ஒரு 6-7 மேட்ச் ஆடினதுக்கப்புறம் வெறும் ஒரு விக்கெட்டோ ரெண்டு விக்கெட்டோ தான் எடுத்திருந்தார். பட் கடந்த ஒரு 3-4 மேட்ச்சில் ரெகுலராக 2 விக்கெட் 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து எடுத்துகிட்ருக்காரு. ஸோ இந்த மேட்சப்பு ஒர்க் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. போல்ட்டுக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா 10 பாலில் 7 ரன் ஒரு முறை அவுட் ஆகியிருக்காரு. ஸோ இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்டு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன் இவங்க சிராஜுக்கு அகேன்ஸ்டாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை அவுட் ஆகியிருக்காரு. ஸோ இது பெரிய லெவலில் ஸ்ட்ராங் மேட்சப் அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் இது கொஞ்சம் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு மேட்சப்பாக இருக்குது. 31 பாலில் 36 ரன்னு 3 முறை அவுட் ஆகியிருக்காரு சிராஜுக்கு அகேன்ஸ்டாக. ஏன்னா சஞ்சு சாம்சன் நிறைய பேர் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுவாங்க. கொஞ்சம் இந்த மேட்சப் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா கரண் சர்மாவுக்கு அகேன்ஸ்டாக ஒரு முறை அவுட் ஆகிருக்காரு. கரண் சர்மா அவருக்கு அகேன்ஸ்டாக ஒரு முறை அவுட் ஆகிருக்காரு 9 பாலில் 9 ரன். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் எஸ் தயாலுக்கு அகேன்ஸ்டாக 12 பாலில் 11 ரன்னு ஒரு 2 முறை அவுட் ஆகிருக்காரு. எஸ் தயால் இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 மேட்சாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த மேட்சப் கட்டாயம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நியூ பாலில் வேறு போடுவார் எஸ் தயால். ஸோ இது கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. இது தவிர கிளென் மேக்ஸ்வெல் அண்ட் ரியான் பராகோட மேட்சப்ஸ் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு முக்கியமான காரணம் கிளென் மேக்ஸ்வெல் ஆல்மோஸ்ட் எல்லா பிளேயருக்கு அகேன்ஸ்டாகவும் அவுட் ஆகியிருக்காரு. ஒரு சகைலுக்கு அகேன்ஸ்டாக 10 முறை அவுட் ஆகியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ரெண்ட் போல்டுக்கு அகேன்ஸ்டாக ஒரு 10 முறை அவுட் ஆகியிருக்காரு. அஸ்வின்க்கு அகேன்ஸ்டாக ஒரு 3-4 முறை அவுட் ஆகியிருக்காரு. சந்தீப் சர்மாக்கு அகேன்ஸ்டாக ஒரு 3 முறை அவுட் ஆகியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிளேயர்ஸுக்கு அகேன்ஸ்டாக நிறைய முறை அவுட் ஆகியிருக்காரு. கடைசி ஆன மேட்ச்சில் வந்து லீக் ஸ்டேஜில் நடந்த மேட்ச்சில் வந்து நான்ட்ரே பர்கருக்கு அகேன்ஸ்டாக அவுட் ஆகியிருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 6 பவுலரில் 5 பவுலருக்கு அகேன்ஸ்டாக ஒரு 30 முறைக்கு மேலே அவுட் ஆகியிருக்காரு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவர் பெருசாக ஃபார்ம்லேயும் இல்லை, அதனால் அந்த கேப்டன் வைஸ் கேப்டனாக போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு போட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். அண்ட் ரியான் பராக் அவருடைய மேட்சை மிஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரியான் பராக் இந்த சீசன் ஆடுற மாதிரி ப்ரீவியஸ் சீசன்ஸில் இல்லை, பெருசாக பேட்டிங்கே வரமாட்டார். ஸோ அதனால் அந்த மேட்சப் எடுத்தாலும் ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறதுனால அதையும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணல. ஓகே, ஃபைனல் டீமுக்கு வந்து போயிடலாம். இதுதான் இந்த மேட்சுக்கான ஃபைனல் டீமு. ஹெட் ஹெட்டு த்ரீ மெம்பர் கான்டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டீம் எடுத்திருக்கேன். இதில் செகல் மட்டும் ரீசெண்டாக பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை, பட் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பிக் பிளேயர் அப்படிங்கிறதுனால பெரிய மேட்ச் அப்படிங்கிறதுனால ட்ராப் பண்ண முடியாது. ஸோ அதனால் அவரை வந்து எடுத்திருக்கேன். அண்ட் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஒரு மாதிரி ஒன் சைட் டீம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா ட்ரெண்ட் போல்ட்டு பெரிய மேட்சஸ் குறிப்பாக நாக் அவுட் மேட்சஸில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவார். அவர் நியூசிலாண்டுக்காகவும் அதை பண்ணி பார்த்துருக்கோம். இல்லை மும்பை இந்தியன்ஸ்க்காக ஆடும் பொழுதும் ஐபிஎல் ஆடும் பொழுதும் 2020 நினைக்கிறேன் அதுலேயும் வந்து நாக் அவுட் க்ரூஷியல் கேம்ஸில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார். ஸோ ஒரு பெரிய கேமில் ஃபயர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தோணுது. பார்க்கலாம் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நான்ட்ரே பர்கர் ஒரு மாதிரி ரிஸ்கி பிக்கு தான், ரொம்ப ரிஸ்கியான பிக்கு தான், நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க. ஸோ அவரையும் எடுத்திருக்கேன், அஸ்வினையும் எடுத்திருக்கேன், நிறைய பவுலர்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஆர்சிபி பவுலர்ஸ் சில சமயங்களில் கொஞ்சம் சுமாராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, பட் கடந்த ஒரு 6 மேட்ச்சை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. இருந்தாலும் அந்த ஒரு ரிஸ்க்கை எடுத்திருக்கேன், கண்டிஷன் மாறுது அப்படிங்கிறதுனால அந்த ஒரு ரிஸ்க்கை எடுத்திருக்கேன். எய்தர் கிளிக் ஆகலாம் இல்லை பயங்கரமாக ஃப்ளாப் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான். அண்ட் கிளென் மேக்ஸ்வெல்லையும் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டீம் கம்ப்ளீட் ரிஸ்க்கு, இந்த டீம் ஓரளவுக்கு சேஃப் அப்படின்னு சொல்லுவேன். இதில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த 3 பவுலர்ஸில் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படின்னா நீங்கள் ட்ரெண்ட் போல்ட்டு அப்புறம் வந்து குறிப்பாக சந்தீப் சர்மாவை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெத் ஓவர்ஸில் போடுவாங்க, அவங்கெல்லாம் விக்கெட்ஸ் நிறைய கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்கள நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இது ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா ஃபைனல் டீம் நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.